தயவு செய்து நீங்கள் குழந்தைகளுக்கு தமிழ் மொழியை மட்டும் சொல்லிக் கொடுக்காமல் தமிழ் இலக்கியத்தையும் சேர்த்து சொல்லிக் கொடுங்கள் தமிழ் இலக்கியத்தை யார் ஒருவர் கையில் எடுத்துக் கொள்கிறார்களோ வாழ்க்கையில் தவறுதல் வருகின்ற நேரத்தில் தன்னை தாங்கே தூக்கி பிடித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக அந்த இலக்கிய சொற்கள் நமக்கு பாடம் சொல்லும் என்பதற்காக சொல்லுகிறேன் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் இலக்கியத்தை சொல்லிக் கொடுங்கள் பாடல்களை அறிமுகப்படுத்துங்கள் சாதாரணமான பாடல்கள்தான் எனக்கு சில பாடல்களை படிக்கின்ற பொழுது கேள்விகள் வரும் இந்த கேள்விக்கு பதில்களை தேடி நோ நோட்ஸ் தேடி கோனார் உரைகளை தேடி உரைநடைகளை தேடி போனாலும் பதில் கிடைக்காது அந்த மாதிரி நாம் தேடி தேடி பார்த்து பதிலே கிடைக்காமல் ஸ்தம்பித்து நிற்கின்ற பொழுது ஒரு குழந்தை பாடம் சொன்னதுங்க எனக்கு வாழ்க்கை பாடம் சொல்லுகிறது நாம் எங்கே எல்லாம் திக்கித்து நிற்கிறோமோ வாழ்க்கை நமக்கு பாடம் சொல்லி கொண்டு போகிறது நான் என்னுடைய ஆசிரியர் பணியை இப்பொழுது நான் பேராசிரியராக இருக்கிறேன் பல்கலைக்கழகத்தில் ஆனால் என்னுடைய வாழ்க்கை நான் பேராசிரியராக தொடங்கவில்லை ஒரு பள்ளிக்கூடத்தில் விளையாட்டு ஆசிரியராகத்தான் நான் என் வாழ்க்கையை தொடங்கினேன் அதுவும் எந்த குழந்தைகளுக்கு தெரியுமா எல்கேஜி யூகேஜி குழந்தைகளுக்கு விளையாட்டு டீச்சர் பிடி டீச்சரா போனேன் நான் முதல் முதல்ல பிடி டீச்சரா இருக்கிறதுல ஒரு வசதி என்னன்னா குழந்தைகள் நம்மளை பார்த்து பயப்படாது அது ரொம்ப பெரிய வசதி முக்கியமாக கணக்கு டீச்சராக இருக்கிறது கொடுமை நான் பார்த்தாலே குழந்தைங்க பயப்படும் இந்த சயின்ஸ் டீச்சராக இருக்கிறது அதை விட கொடுமை ஏன்னா பிள்ளைகளுக்கு புரியாது பயப்படுறதா வேணாமான்னு புரியாது ஆனால் எங்கள் குழந்தைகள் தான் நான் உள்ளே வந்த உடனே பெஞ்ச் மேலே ஏறி நின்று ரெண்டு கையையும் இப்படி ஆட்டுறதுக்கு கற்றுக் கொடுத்துருந்தேன் நான் ரொம்ப கையை ஆட்டிக்கிட்டு விளையாடிட்டு இருந்தது நான் ஒரு நாள் உள்ளே போய் உக்காடுறேன் நான் ஒரு எட்டு மாதம் தான் அதில் வேலை செய்தேன் பல நாட்களாக எனக்கு புரியாத ஒரு பாட்டுங்க திருக்குறள்ங்க அந்த முதல்ல திருக்குறளை நான் சொல்றேன் புரியவே இல்லை எனக்கு புரிஞ்சாலும் ஏத்துக்க முடியல அந்த குரல் என்ன தெரியுமா பெய நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் இந்த குரல் குறளுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியும் பெய கண்டும் போடுறாங்க பரிமாறுகிறார்கள் கண்டும் பார்த்தும் எது நஞ்சு விஷம்னு தெரியுது தெரிஞ்சாலும் நான் நாகரிகமானவளாக இருந்தால் என்ன செய்ய வேண்டுமாம் அதை சாப்பிட்டு நான் வேண்டுமா இப்படி சொல்கிறது குரல் நான் என்ன புத்தனா எனக்கு முன்னால் பரிமாறப்படுவது விஷம் என்று தெரிந்திருந்தும் சாப்பிட்டு செத்து போவதற்கு அப்படி என்றால் குரல் பொய் சொல்லுகிறதா பெயக் கண்டும் நஞ்சு உண்ட அமைவர் என்று சொல்லுகிறதே குரல் குரல் பொய் சொல்லாதே குரல் பொய் சொல்லுகிறது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த குரலை நான் நேரா இந்த பாட்டு கிளா இந்த விளையாட்டு கிளாஸ் முடிச்சுட்டு ஸ்டாஃப் ரூம்க்கு போவேன் இப்போதான் நமக்கெல்லாம் கேபின் ஏன்னா பேராசிரியர்கள் இல்லையா தனி ஸ்டாஃப் ரூம் தனி கேபின் தனி இன்டர்காம் எல்லாம் நமக்கு இருக்குது ஆனால் பள்ளிக்கூட ஆசிரியர்களுக்கு தமிழ்நாட்டில் அந்த வசதிகள்லாம் கிடையாது ஒரே ஸ்டாஃப் ரூம் ஆனால் டீச்சர்ஸ்க்கு ஒரு வசதி என்னன்னா இங்கே முறைசாரா ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள் படித்து ஆசிரியராக இருக்கின்றவர்களுக்கு அது தெரியும் ஆசிரியருடைய பேக்கெட்டை திறந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சாக்லேட் இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் ஏதாவது ஒன்று பிறந்திருக்கும் கிளாஸ்க்குள்ளே நுழைஞ்ச உடனே அது வந்து நமக்கு ஸ்வீட் கொடுக்கும் இல்லைனா ஸ்டாஃப் ரூமில் உட்காந்தாலாவது வந்து ஸ்வீட் கொடுத்துரும் அது எந்த குழந்தைன்னு இங்கே கல்லூரியில் தான் தான் டிபார்ட்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு மட்டுமே ஸ்வீட் கொடுக்குற பழக்கம் உண்டு ஆனால் ஸ்கூல் சில்ட்ரனுக்கு அதெல்லாம் தெரியாது எல்லாருக்கும் கொடுப்பாங்க தான் நான் சொன்னனே குழந்தைகள் எலிவேட்டை அறியாத பூனை குட்டிகள்னு வந்து அவங்க கொடுத்துட்டு போவாங்க அப்போ என் பக்கத்தில் ஒரு டீச்சர் இருப்பாங்க அது பார்க்குறதுக்கு வேற இருந்து தொலைஞ்சிது ரொம்ப நல்லா இருப்பாங்க ஆனா என்னன்னா சயின்ஸ் டீச்சர் அவங்க அது ஆர்ட்ஸ் டீச்சருக்கும் சயின்ஸ் டீச்சருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு அது என்னதான் இருக்குமோ சயின்ஸ் டீச்சர் கிட்ட அவ்வளவு கலகலப்பா பேச மாட்டாங்க சயின்ஸ் அப்படி அவங்க அதில் காமர்ஸ் பக்கத்திலே வர மாட்டாங்க ஏன்னா ஒன்லி லெவன்த் அண்ட் டுவெல்த் அவங்க ஹையர் செகண்டரி எங்களோட எல்லாம் பேசவே மாட்டாங்க அப்போ நான் பிஹெச்டி முடிச்சிருக்கிறேன் அது வேற விஷயம் யூஜிசி கிளியர் பண்ணியிருக்கேன் பிஹெச்டி முடிச்சிருக்கேன் ஐ எம் எலிஜிபிள் டு பிஏ

பா அப்படிம்பாங்களா அந்த குழந்தை மிரண்டு அப்படி போவோம் நான் யோசிச்சேன் இந்த அம்மா ஏன் சாக்லேட் எடுக்க மாதிரி தான் வேணாம்ல பக்கத்துல நான் இருக்கல எடுத்து எனக்காவது கொடுக்கலாம்ல ஏன் இது இந்த மாதிரி செய்யுதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் யூகேஜி கிளாஸ் மஞ்சுளான்னு ஒரு பொண்ணு என் கிளாஸ்ல நான் வந்தாலே பக்கத்துல வந்து நின்னுடுவா நான் தொட்டா அவளுக்கு பிடிக்கும் கிட்ட வந்து நிப்பா அவ கிட்ட கேட்ட மஞ்சுளா உனக்கு எப்போடா பிறந்த நாள் அவ சொன்னா எனக்கு வந்து இன்னும் த்ரீ டேஸ் இருக்கு மிஸ்ன உனக்கு என்னடா வேணும் கிஃப்ட் கிஃப்ட் தருவீங்களா மிஸ் அப்டினா கண்டிப்பா தரேன் என்ன பார்பி டால் மிஸ்னா நான் பார்பி டால் உனக்கு தரேன் ஆனா நான் சொல்ற ஒரு வேலையை நீ செய்யணும் என்ன மிஸ் ஸ்டாஃப் ரூம்ல என் பக்கத்துல ஒரு டீச்சர் உட்கார்ந்திருப்பாங்க அவங்களுக்கு நீ சாக்லேட் கொடுத்துரணும் சாக்லேட் கொடுத்துட்டனா உனக்கே கிஃப்ட் ஓகே மிஸ் அப்டினுச்சு மூணு நாளுக்கு அப்புறமா மஞ்சுளா வந்துடுங்க மஞ்சள் Dressல தேவதை மாதிரி வந்து நின்னா நேரா சாக்லேட் கொடுத்தா ஸ்டாஃப் ரூமுக்கு வந்து குடுன்னு கிஃப்ட் மிஸ் வச்சிருக்கேன்னு நேராக வேகமா நான் மேலே போயிட்டேன் குழந்தை வராங்க என்ன பார்த்தா நான் கீழே பார்த்துட்டே இருந்தேன் மறுபடியும் என்னையே பார்த்து நிற்கிறா நான் பக்கத்தில் டீச்சரை அப்படி கையை காட்டி விட்டேன் கண்ணாலேயே காட்டி விட்டேன் நேராக அவகிட்ட போய் மிஸ் ஹாப்பி பர்த்டே மிஸ் நான் பாருங்க அந்த அம்மா கோம் வந்துருச்சுங்க போ அப்படின்னுச்சு அது என்ன பார்த்துதா நான் நேர பார்பி எடுத்து பார்த்தேன் அப்ப மிரச்சியில அந்த பார்பி டால் அவளுக்கு வேணும் இந்த சாக்லேட் வாங்க மாட்டேங்குது மிஸ் ஹாப்பி பர்த்டே மிஸ் போ சொன்ன மறுபடியும் என்ன பார்க்கறா நான் பார்பிடால பார்த்துட்டு இருக்கேன் நீ எப்படியாவது கொடுத்துரு பார்ப்போம் அவள் அவ கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைகளை பகச்சிக்க கூடாதுங்க பெரியவங்களாவது மான மரியாதை பார்ப்போம் குழந்தைங்க அதற்கெல்லாம் தெரியாது அதுக்கு ஓர்ம வந்துருச்சு முடிஞ்சு போச்சு கதை அப்படி அதை கண்ணீர் போகுதுங்க கண்களெல்லாம் விரிந்த நிலையில் அந்த மஞ்சுளா சொல்கிறாள் மிஸ் ஹாப்பி பர்த்டே மிஸ் அப்படிங்கிறா தெரியும் போ நாங்கள் சாக்லேட் எடுத்துக்கோங்க மிஸ் வேண்டாம் போ என்னை பார்க்குறேன் நான் அவளை பார்க்கவே இல்லை நான் பார்பிடால தான் இருக்கேன் நீ கொடுத்தனா உனக்கு பார்பிடால் கொடுக்கலனா உனக்கு கிடையாது நீ கொடுத்துரு பார்ப்போம் அவள் கோவம் வந்துருச்சிங்க அவளுக்கு பார்பிடால் கிடைக்காதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டா அவள் கடைசியாக பார்பிடால் கிடைச்ச கிடைக்கலானாலும் பரவாயில்ல இந்த அம்மா ஏன் வாங்க மாட்டேங்குதுன்னு கேட்டிடணுன்னு முடிவு பண்ணிருச்சிங்க அது கடைசியாக ஒரு கேள்வி கேட்டாங்க அவ எடுத்துக்கோங்க மிஸ் வேண்டாங்கிறல்ல குழந்தை திருப்பி கேட்டுச்சிங்க யூகேஜி என்னங்க வயசு இருக்கும் நாலு வயசுங்க நாலு அஞ்சு வயசு ஏன் அப்படின்ச்சிங்க சாக்லேட் எடுத்துக்கோன்னு நான் சொல்றேன் நீ வேண்டாங்கிற ஏன் அப்படின்னு உடனே அந்த ஏன்ற கேள்வி அந்த டீச்சரை ரொம்ப உலுக்கிருச்சு பாருங்க ஏன்னா எழுந்திரிச்சிட்டாங்க அந்த அம்மா ஏன்னா எனக்கு சுகர்

ஆனால் சபையில் நாகரிகம் கருதி உன் நோயை கவனிக்காமல் உன் நோய்க்கு எதிராக இருக்கக்கூடிய நாகரீகம் என்று சொல்லிக் வியாதிக்காரனாக நீ இருந்தாலும் குழந்தை சர்க்கரை துண்டை நீட்டுகின்ற பொழுது அந்த குழந்தையின் மனம் வாடிவிடக்கூடாது என்பதற்காக யார் ஒருவர் எடுத்து வாயில் போட்டுகிறார்களோ அவர்கள் நயத்தக்க நாகரீகம் கொண்டவர்கள் என்று இந்த குரல் எனக்கு விளக்கம் சொன்னது பெயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் நமக்காக வழி எது என்று தெரியாமல் நாம் தத்தளிக்கின்ற பொழுது நமக்கு வழி சொல்லி தருகின்றன இலக்கியங்கள் நமக்கு வழி சொல்லி நிற்கின்றன கதைகள் நான் ஆசிரியர்களுக்கு சொல்லுகிறேன் சில கதைகளை அவர்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியுமா நம்முடைய நாட்டில் கதைகளுக்கு பஞ்சமே இல்லைங்க ஆனால் படிக்கக்கூடிய வாய்ப்பு பெறுகின்ற பெற்றோர்கள்தான் குழந்தைகளிடம் பேசுகிறார்கள் எந்த பெற்றோர் எந்த ஆசிரியர் குழந்தைகளிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார்களோ அந்த குழந்தைகள் மிகப்பெரிய ஆளுமை சக்தியாக உலா வருகிறார்கள் என்பதனை மட்டும் மனதிலே இருத்தி வைத்துக் கொள்ளுங்கள்